இலங்கை தமிழர்களை நாடு கடத்த பிரித்தானியா திட்டம். இலங்கை தமிழர்களை மூன்றாம் நாடு ஒன்றிற்கு அனுப்ப பிரித்தானியா முயற்சிப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஒரு வருடத்திற்கும் மேலாக சாகோஸ் தீவுகளில் உள்ள தமிழ் அகதிகளுக்கான அடிப்படை உரிமைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுத்துள்ளதாக கூறும் புலம்பெயர்ந்தோர் நலனுக்கான கூட்டு சபையின் பணிப்பாளரான ஜெக்ஷாஸ் ஹசன், ருவாண்டா திட்டத்தை போலவே இலங்கை அகதிகளை மூன்றாவது நாட்டிற்கு அவர்கள் வெளியேற்றுவது போல் தெரிகிறது என தெரிவித்துள்ளார். இவரது கருத்துக்கள் இவ்வாறிருக்க, பிரித்தானியாவின் ஆதிக்கத்தில் உள்ள சாகோஸ் தீவுகளில் உள்ள தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் தாம் ருவாண்டா மாதிரியான திட்டத்தின் கீழ் நாடு கடத்தப்படலாம் என்று அஞ்சுவதாக தெரிவிக்கப்படுகிறது. புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கைக்கு திரும்பலாம் அல்லது மூன்றாம் நாடு ஒன்றிற்கு வெளியேற்றப்படலாம் என இங்கிலாந்து அரச சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. இலங்கை தமிழர்களை நாடு கடத்த பிரித்தானியா திட்டம். இலங்கை தமிழர்களை மூன்றாம் நாடு ஒன்றிற்கு அனுப்ப பிரித்தானியா முயற்சிப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஒரு வருடத்திற்கும் மேலாக உக்ரைனை இருளில் மூழ்கடித்தது ரஷ்யா. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் மின் துண்டிப்பு. அண்மையில் ரஷ்யா மேற்கொண்ட பாரிய தாக்குதலின் பின்னர் உக்ரைன் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அக்டோபர் 7 முதல் ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக அவசர சேவை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். உக்ரைனில் 30% மின் நிலையங்கள் கடந்த 8 நாட்களில் அழிக்கப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்தார். தலைநகர் கீவில் உள்ள சில பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இல்லை. சமீபத்திய ரஷ்ய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 3 பேரும் முக்கியமான உட்கட்டமைப்பின் ஊழியர்கள் என்று கீவின் மேயர் விட்டலி கிளிச்கோ கூறினார். தலைநகரில் 2 வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். தலைநகரின் மேற்கே உள்ள ஸ்தைட்ரோமியரில் மின்சாரமும் தண்ணீரும் துண்டிக்கப்பட்டது. மேலும் தென்கிழக்கு நகரமான நிப்ரோவில் எரிசக்தி வசதி பாதிக்கப்பட்டது. அக்டோபர் 7 முதல் 18 வரையிலான காலகட்டத்தில் எரிசக்தி வசதிகள் மீது செல் தாக்குதல் நடத்தியதன் விளைவாக 11 பிராந்தியங்களில் சுமார் 4000 குடியிருப்புகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தற்போது எரிசக்தி அமைச்சகத்தின் கூற்றுப்படி 1162 குடியிருப்புகள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக தெரிவிக்கின்றன. வவுனியா நெடுங்கேணியில் இன்றிரவு துப்பாக்கிச் சூடு, யுவதி ஒருவர் பலி. வவுனியா நெடுங்கேணி சிவாநகர் பகுதியில் இன்று இரவு இனந்தெரியாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் யுவதியொருவர் ஸ்தலத்தில் பலியாகியுள்ளார். சிவாநகர் பகுதியில் வசிக்கும் துரைராஜசிங்கம் பிரமிளா என்ற 21 வயது யுவதி தனது வீட்டிற்கு வெளியில் வரும்போது அவர் மீதே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். வவுனியா அரசாதிகாரிகளின் சம்பளம் நிதியமைச்சுக்கு சென்ற பரிந்துரை. பல முக்கிய அரசியல் நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளின் சம்பளத்தை மீளாய்வு செய்யுமாறு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் நிதியமைச்சுக்கு சுட்டிக்காட்டியுள்ளன. மின்சார சபை, லிட்ரோ நிறுவனம், துறைமுக அதிகார சபை, தொலைத்தொடர்பு நிறுவனம் உள்ளிட்ட பல அரச நிறுவனங்களின் உயரதிகாரிகள் பலர் சாதாரண சம்பளம் பெறுவதாக கணக்காய்வு அறிக்கைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் பல ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தன்னார்வ ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த அசாதாரண சம்பள கொடுப்பனவுகள் அரச சேவையில் உள்ள சில ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நிதியமைச்சுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பசிலுக்கு பிரதமர் பதவி, அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வந்ததன் பின்னர் பிரதமர் பதவி வழங்குவதற்கு தயாரா என ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அவ்வாறான விடயம் அமைச்சரவையில் பேசப்படவில்லை என தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.